தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. இன்றைக்கு மக்கள் பாரத்தை தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம். நடுவில் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டோம். விடுங்க, அரசாங்கமே வந்து பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க இல்லையா. இந்த மழையின் காரணமாக பவர் கட்டு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் கட்டு, அதனால தான் பதிவேற்ற முடியவில்லை. இது ரெக்கார்ட் பண்ணவே முடியல, அப்புறம் தானே பதிவேற்றுவது. சரி, இதை பற்றியெல்லாம் விரிவாக இன்னைக்கு மாலை ஜாம்பவானில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அன்டூ டிவியில் விரைவிலேயே இன்னொரு பெரிய மாற்றமும் வரவிருக்கின்றது. அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டமே, பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து மக்கள் பாரத்தை பார்க்கலாம். கடந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அர்ஜுனன் கையில் ஒரு தீவட்டி எடுத்துக்கின்னு சகோதரர்கள் தாயுடன் அப்படியே அந்த கங்கை நதி கரைக்கு வருகின்றான். அப்போ வந்து அங்கே ஒரு கந்தர்வன், ஏ அங்கேயே நில்லு, இதில் வந்து குறிப்பிட்ட நேரம் இரவு, அது வந்து கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அதுக்கப்புறம் ராட்சசர்கள் இவங்களுக்கு மட்டும்தான், இந்த மனுஷங்கள்லாம் வரக்கூடாது, நல்ல காலம் அற்ப மானிட பதரே அப்படின்னு அவன் சொல்லலை. இது தெரியாமல் நீ பாட்டுக்கு இங்கே வந்துருக்கு, அங்கேயே நிறு, இந்த பக்கம் வந்துடாதே அப்படின்றான். சொல்லிட்டு கூடவே என்ன சொல்கிறான், நான் யார் தெரியுமா, நான் இங்கே கங்கையில் இருக்கேன் அப்படின்றது உனக்கேன் தெரியல, நான் அங்காரவர்ணன் அப்படின்ற ஒரு கந்தர்வன், கௌரவம் உள்ளவன், பொறாமைக்காரன். தன்னை பற்றி தானே இப்படி பேசுகிறான். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி சினிமாவில் ஹீரோக்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலம் வரைக்கும் வந்து ஹீரோக்கள் அப்படின்னா நல்லவர்கள், நல்ல விஷயங்களே பேசுவாங்க பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த முள்ள மாதிரி முடிச்சவுக்கு இவங்களெல்லாம் தான் வந்து ஹீரோவாக காமிக்கிறாங்க. போதா வரைக்கும் நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் தான் ஹீரோன்னு ஆகிப்போச்சுங்க. கெட்ட வார்த்தை பேசணும், தப்பு தப்பா எல்லாம் பண்ணணும். இதில் வேற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக வேற வச்சிருக்காரு அந்த டைரக்டர், அதாவது ரொம்ப நல்லவனை நம்பக்கூடாதான், ஏன்னா அவன் என்றைக்காவது கெட்டவனாக மாறிடுவானா, ஆனால் ரொம்ப கெட்டவனை நம்பலாமா, ஏன்னா அவன் வந்து நல்லவனாக மாறுவான், இப்படிலாம் ஒரு டைரக்டர் வச்சிருக்காரு. சரி, இவர் சம்பந்தம் பேசும்போதும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கெட்டவனாக பார்த்து சம்பந்தம் பேசுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அது அவன் அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குது, அந்த அங்காரபர்ணன் அப்படின்ற அந்த கந்தர்வன், நான் வந்து கௌரவமானவன் சொல்லிட்டு பொறாமைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறான். கூடவே இன்னொன்று சொல்கிறான், அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயமா பார்க்குறேன், குபேரனுக்கு அன்புள்ள சிநேகிதன் அப்படின்றான். எப்பவுமே பாருங்க, ஒருத்தன் வந்து தன்னை பற்றி, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான்னா அவங்க கிட்ட சுயமாக சக்தி இல்லை, அல்லது தன்னுடைய சக்தியை பல மடங்கு அப்படி மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிங்கத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த சிங்கமும் நம்மகிட்ட, நான் யார் தெரியுமா, சிங்கம் காட்டுக்கே ராஜா தெரியுமா, என் சக்தி என்ன தெரியுமா இப்படிலாம் சொல்லிக்கிறதே கிடையாது. அதை பார்த்த உடனே நமக்கு வந்து கால் வந்து தந்தி அடிக்க ஆரம்பிச்சிருது. கரெக்டா அதே மாதிரி தான் பாம்பும், சிங்கமாவது பெருசு, பாம்பு தம தூண்டு உஸ் அப்படின்னா சப்த நாடியும் அடங்கி விடுகின்றது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் வந்து சீன் போடுறது கிடையாது. ஸோ எப்போ இவன் வந்து நான் குபேரனுக்கு அன்புள்ள சிநேகிதன்னு சொன்னானோ அப்பவே அண்ணாத்தை வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக்கி காமிக்கலான்னு பார்க்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. இதுவும் அங்காரபர்ணம் என பெயர் பெற்ற எனது வனம் சொல்றா. அப்பா இதெல்லாம் ஏன் ஏரியா, என்ன நீ ஏன் ஏரியாக்குள்ள வந்து நிற்கிற அப்படின்றான். இந்த மாதிரி கங்கை கரையில் நான் பாட்டுக்கு வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்துல யாரும் இங்கு வரமாட்டார்கள். குபேரனுக்கு கிரீடம் மாதிரி நானு அப்படி இருக்குச்ச, நான் இங்க இருக்கேன் தெரிஞ்சு எப்படியா நீங்க பக்கத்துல வந்து நிற்கிறீங்க அப்படின்றான். இதை கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்றான், துர்புதி உள்ளவனே, ஆமா பின்ன பொறாம இருக்கவன வேற என்னன்னு சொல்ல முடியும், சமுத்திரத்திலும் இமயமலையிலும் இந்த கங்கா நதியிலும் ராத்திரி பகல் சந்தி வேளை இதெல்லாம் வந்து யாருக்கு பாத்தியதை பண்ணி குத்துக்கிறாங்க, நீ பாட்டுக்கு உனக்குதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கந்தர்வனே, நாங்கள்லாம் பூரண சக்தி உடையவர்கள். இவனும் சொல்றான், ஆனா பெருசாலாம் வந்து பேசிக்கல, பட் சக்தி இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றான். ஏன்னா இவர்கள் வந்து இந்த பிராமண கோலத்தில் வேற இருக்கிறார்கள் அப்படின்றதுனால, இது கூட பாத்தீங்களா, அன்றிலிருந்து இன்று வரை பிராமண கோலத்தில் இருந்தால் எள்ளி நகையாடுவது அப்படின்றது வழக்கமா இருந்திருக்கு போல இருக்கு. கூடவே இப்ப அர்ஜுனன் சொல்றான், இந்த பேரு உன்னை பூஜிக்கின்றார்கள் இல்லையா, ஐயா நீங்க தான் வந்து பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க,
யுத்தத்தில் சக்தி இல்லாத மனிதர்கள் அப்படின்றான். இன்னைக்கும் நம்ம நிறைய பார்க்கலாம், யார் யாரெல்லாம் வந்து என்னை போற்றி புகழ்கின்றார்கள் தெரியுமா அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உன்னை போற்றி புகழ்பவர்கள் யார்? உண்மையிலேயே வந்து சக்தி உள்ளவர்களா, ஆர் செல்வாக்கு உள்ளவர்களா, இல்ல மக்கள் ஆதரவு பெற்றவர்களா, அறிவு உள்ளவர்களா? இவங்க உன்னை போற்றி, உன்னைனா என்ன, ஒருவரை போற்றி புகழ்வதற்கும், ஒண்ணுல்லாத கைத்தடிகள் அவங்க வந்து ஜிங்கு ஜக்கு அடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்மளை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா சொல்றது யாரு அப்படின்றத கவனிக்கணும். ஆனா நாம இன்னைக்கு வந்து அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. சொல்றாங்களா அவனை கூட சேர்த்துக்கோ. எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்கிறானா, நீ ஏன் கேள்வி கேட்கிற, உனக்கு பொறாம அப்படின்னு அவனை தள்ளி வச்சிரு. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம காதலியே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் வந்து அழிவின் ஆரம்பம், ஆரம்பம்னு ஆரம்பம் இறுதி அப்படின்னு சொல்லிடலாம். அர்ஜுனன் சொல்றான், அந்த இமயமலை அதனுடைய பொன்முடியிலிருந்து புறப்படும் இந்த கங்கை ஏழு பிரிவுகளாக சென்று சமுத்திரத்தை அடைகிறாள் அப்படின்றான். அந்த ஏழு பிரிவுகளுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. நண்பர்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தா அதை பத்தி கமெண்ட்ல போடுங்க. அதாவது வஸ்வோகசாரா, நளினி, பாவனி, ஹீதா, சக்ஷுஸ், சிந்து, அழகநந்தை. இந்த சிந்து தெரியுதுங்க, அழகானந்தா அது நமக்கு தெரியுங்க. ஆனா இந்த அஞ்சு பேர் வந்து கேள்விப்படாததா இருக்கின்றது. அப்போ அந்த கங்கை அதனுடைய ஏழு பிரிவுகள்னு வச்சுக்கோங்களேன், அத்தோட கூட யமுனை, பிளக்ஷஜாதை, சரஸ்வதி, ரதஸ்தை, சரையு, கோமதி, கண்டகி, இந்த தீர்த்தத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து பருகுபவர்கள் அவங்க கிட்ட பாவங்கள் தங்குவதில்லை. இந்த கங்கைக்கு ஒரே ஒரு கரை அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சார் எந்த ஒரு நதியா இருந்தாலும் இரண்டு கரை இருக்கணும் இல்லையா, அது என்ன ஒரே ஒரு கரை அப்படின்னா, பூமியில இருக்கிறதெல்லாம் அதனுடைய கரை கிடையாதான், ஆகாயம் மட்டும்தான் கங்கைக்கு ஒரே கரை அப்படின்னு இதுல விளக்கம் கொடுக்கின்றார்கள். அந்த தேவ நதியான கங்கை எந்த காலத்திலும் தடையில்லாதது. தடையில்லாதது அப்படின்னு சொன்னா தங்கு தடையின்றி அந்த நதிநீர் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஸ்வர்க்கத்தை கொடுப்பது, புண்ணியமானது, அதுல வந்து நீ இப்பதான் வரணும், இப்ப வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு நீ யாரு? இது தர்மம் கிடையாது, தடுக்க முடியாதது, எக்காலமும் தடையில்லாததுமான புண்ணியம் உள்ள இந்த கங்கா ஜலத்தை எங்க மனசு விரும்பினபடி நாங்க என்ன தொடாம இருப்போம் அப்படின்னு நினைச்சுன்னு அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். இதை கேட்ட உடனே கந்தர்வனுக்கு கோபம் வந்து விட்டது. ஓ, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்குறா நீ. உடனே என்ன பண்ணா, அப்படி வில்லை வளைத்து பல்லில் விஷம் உள்ள சர்ப்பங்களை போல கூர்மையான அம்புகளை வந்து சர்ரு 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 சர்னு அது பாட்டு அம்பா விட்டுன்னுக்கிறான். இப்ப என்ன பண்றான் அர்ஜுனன், அவன் கையில வச்சிருந்தான் இல்லையா தீவட்டி, அது அதுக்கப்புறம் இப்ப அந்த தோல்ல துண்டு போடுறோம் இல்லையா, அந்த தோல் துண்டுக்கு பதிலா தோல் லெதர் அதெல்லாம் வந்து துண்டா போட்டுந்தான் போல இருக்கு. அதை ரெண்டுத்தையும் வச்சு இந்த அம்புகளை எல்லாம் சர்ரு 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 சர்ன்னு விலக்கி அடித்து விட்டான். அந்த அம்புகளை எல்லாம் தடுத்து விட்டு அர்ஜுனன் சொல்றான், தம்பி கந்தர்வா, இந்த பயப்படுத்துவது மெர்சல் காமிக்கிற பத்தியா, இது அஸ்திரம் தெரிஞ்சவர்கள் கிட்ட யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கோ. அப்படி அஸ்திர வித்தைகள் தெரிஞ்சவங்க கிட்ட யூஸ் பண்ணியானா அது வந்து நுரை மாதிரி காணாம போயிடும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பபிள் பஸ்ட் அப்படின்னு, அதைத்தான் வந்து அன்றைக்கே சொல்லி இருக்கின்றான் அர்ஜுனன், நுரை மாதிரி காணாம போயிடும். அதாவது ஒருத்தன் வந்து நல்ல வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவன், அது ஒரு இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே, குங்ஃபோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவன், இல்ல வந்து நல்ல பலசாலி வீரத்துடன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவங்கிட்ட போயிட்டு நான் யார் தெரியுமா ஆய்வு அப்படின்லாம் உதார் விட்ட அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஆனா நீ அந்த காரியத்தை தான் பண்ணினுகிற. கூடவே சொல்றான் கந்தர்வா, இந்த கந்தர்வன் அப்படின்றவன் வந்து மனிதர்களை விட மேலானவன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, திவ்யாஸ்திரத்தினால் உன்னோடு யுத்தம் செய்வேன், கபட யுத்தம் செய்வேன். அதாவது கபட யுத்தம்னா நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, இவர்கள் எல்லாம் மறைந்திருந்து யுத்தம் செய்வது, அப்படியே உருவத்தை மறைத்துக் கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் அந்த கந்தர்வர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். சோ அதே மாதிரி நான் யுத்தம் செய்வேன் அப்படின்றான். என் கையில என்ன இருக்கு தெரியுமா, ஆக்னேயோஸ்திரம். இது பிரகஸ்பதி, யாரு
இந்திரனுக்கே குருவாக இருந்த பிரகஸ்பதி அவர் வந்து பரத்வாஜ முனிவருக்கு கொடுக்கின்றார். அவர் என்ன பண்றாரு? அதை அக்னிவேசியருக்கு கொடுக்கின்றார். அக்னிவேசியர் என்ன பண்றாரு? அதை துரோணருக்கு கொடுக்கின்றார். அந்த துரோணர் அவர் எனக்கு கொடுத்திருக்கார். இப்ப இந்த அஸ்திரத்தால நான் உன்னை அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்னேயாஸ்திரத்தை அந்த கந்தர்வன் அவன் மீது பிரயோகம் செய்கிறான். அர்ஜுனன் இந்த அஸ்திரத்தை அந்த அங்காரபர்ணன் அப்படின்னு அந்த கந்தர்வன் மேல போட்ட உடனே அவனுடைய இரத்தத்தை எல்லாம் அது எரித்து விட்டது அப்படின்றாங்க. அப்படியே டபால்னு கீழே விழுந்து போடுறான் தேர்லேந்து. அப்ப கீழே விழும்போது அந்த புஷ்ப மாலையுடன் கூடிய அவன் தலை, அந்த காலத்துல வந்து இந்த மாலை சூடுவது அதுக்கப்புறம் தலையில பூச்சூடுவது இதெல்லாம் கூட ஆண்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்னவோ அது வந்து பெண்களுக்கு மட்டும்தான். ஐயோ ஐயம் சாரி, இந்த காலத்துல யாரும் வந்து பூ வைக்கிறதுன்றதே குறைந்து விட்டது. ஐயோ பாவம், இந்த பூ வைக்கிறவங்கெல்லாம் கோவில் வாசல்ல ஏதாவது நாலு கிழமைனா மட்டும்தான் ஏதோ வியாபாரம் நடக்குது போல இருக்கு. மற்றபடி என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்டுல விசேஷம்னா அது வந்து பூ வாங்கி மாலைக்கு போடுறது இப்படித்தான் இருக்கு. பெண்கள் பூ வைப்பது ரொம்பவே குறைவாகி கொண்டிருக்கின்றது. சரி விடுங்க, காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், என்ன பண்றது. அப்போ அத்தோட கொத்தா குடிச்சு நிக்கிறான். இப்ப என்ன ஆகுது, அந்த அங்காரபர்ணன் இருக்கான் இல்லையா கந்தர்வன், அவனுடைய மனைவி அவ பேர் வந்து கும்பீனகி, அவ ஓடி வந்து அர்ஜுனன் காலில் விழுகிறான். ஐயா மகாபிரபு என்னை காப்பாத்து, என் கணவனை தயவு செய்து விட்டு விடுங்கள், இந்த கும்பீனகி என்னும் பெயர் உள்ள கந்தர்வ பெண்ணாகிய நான் உங்க காலில் உழறேன். அவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டார், தயவு செஞ்சு அவரை மன்னித்து அவர் உயிரை திருப்பி கொடுங்கள் அப்படின்றார். இப்போ தர்மர் பார்க்கிறாரு, அர்ஜுனா சத்துருக்களை சம்ஹாரிப்பவனே, அதாவது எதிரிகளை எல்லாம் நாஸ்தி பண்றவனே, அவர் இப்போ சிலது சொல்ல போறார், யுத்தத்தில் தோல்வி அடைந்தவன், இப்ப அந்த கந்தர்வன் தோத்து போட்டானா, அதுக்கப்புறம் புகழற்றவன், அதுக்கப்புறம் பெண்ணே கதியாக இருப்பவன், அதுக்கப்புறம் பராக்கிரமம் கெட்டவன், அதாவது பராக்கிரமம் கெட்டவன், பராக்கிரமன் இல்லாதவனுக்கும் பராக்கிரமம் கெட்டவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. பராக்கிரமம் இல்லைன்னா என்னைக்குமே அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். பராக்கிரமம் கெட்டவன் அப்படின்னா அவன்கிட்ட பராக்கிரமம் இருந்தது, ஆனா இப்ப ஏதோ சில காரணங்களால அது இல்லை. இந்த மாதிரி நாலு பேரை எவனாவது கொல்லுவானா? யாரு யாரு? யுத்தத்துல தோத்தவன், அதுக்கப்புறம் புகழ் இல்லாதவன், அதுக்கப்புறம் பொன்னே கதின்னு இருக்கவன், அதுக்கப்புறம் பராக்கிரமம் கெட்டவன். இந்த நாலு பேரையும் எவனும் கொல்ல மாட்டான், அதனால இவனை விட்டு விடு அப்படின்றாரு. இப்போ அந்த அர்ஜுனன் என்ன பண்றான், அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து, கந்தர்வா கௌரவ ராஜா அவர் சொல்லிதான் நான் உன்னை ஓடுறேன், பழச்சிப்போ அப்படின்றான். இப்போ அந்த அங்காரபர்ணன் சொல்றான் அர்ஜுனனை பார்த்து, உன்னால் ஜெயிக்கப்பட்ட நான் இந்த அங்காரபர்ணன் அப்படின்ற என்னுடைய முன் பெயரை விட்டு விடுகிறேன். நான் நினைக்கிறேன் இப்ப நான் சொல்றோம் இல்லையா, அப்படி நான் தோத்து போட்டேன்னா என் பேரை மாத்திக்கிறோம்னு சொல்றாங்க பாருங்க, அது கூட இங்கிருந்து தான் ஆரம்பமானது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அற்புதமான ஒரு தேரை வச்சிருந்தேன், அந்த தேரையே வந்து நீ எரிச்சிட்ட. அந்த தேர் என்கிட்ட இருந்தப்போ சித்திரரதன் அப்படின்ற பேர் எனக்கு இருந்தது. ஆனா அந்த தேர் எரிஞ்சு போன பிறகு எரிந்த ரதன் அப்படின்ற பேர் தான் எனக்கு இருக்குது. ஆஹா, என்ன அழகான ஒரு காரண பெயர் பாருங்க. நான் சொல்றேன், அந்த கந்தர்வர்களுக்கு இருக்கும் அந்த மாயை அதை வந்து நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றான். அதுவும் இந்த வித்தை எப்படின்னா, மனு வந்து சந்திரனுக்கு கொடுத்தாராம், சந்திரன் வந்து விஸ்வாவசுக்கு கொடுத்தாராம், அந்த விஸ்வாவசு என்ற கந்தர்வன் அவன் வந்து எனக்கு கொடுத்தான், நான் வந்து அதை உனக்கு கொடுக்க போகிறேன். சரி, அந்த மாயை அந்த வித்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று லோகங்களிலும் எதை ஒருத்தன் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நினைப்பானோ, அதை வந்து எப்படிப்பட்டதாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்பானோ, அது அப்படியே நடக்கும், நான் உனக்கு இதை கொடுக்கின்றேன் அப்படின்றான். இப்ப அர்ஜுனன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த கந்தர்வன் சொல்றான், இல்ல இதுக்கு வந்து சட்டுப்புட்டுலாம் வாங்கிக்க முடியாது, ஆறு மாசம் வந்து ஒத்தை காலில் நின்று விரதம்லாம் இருக்கணும், அது வந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்க, இவ்வளவு பெரிய ஒரு நன்மை செஞ்சிருக்க, உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுக்கறது அப்படின் போது அர்ஜுனன் வந்து மீண்டும் மறுக்கிறான்.
இல்ல இல்ல அது வந்து ஏதோ சும்மா கொடுத்தா மாதிரி ஆயிரும், நீ எனக்கு பயந்துகின்னு கொடுத்தியா இல்ல வந்து நிஜமாவே சந்தோஷமா கொடுத்தியா அதெல்லாம் வேணாப்பா விட்டுருப்பா அப்படின்றான். அப்ப அந்த கந்தர்வன் என்ன சொல்றான், சரி அப்படிதானே ஃபீல் பண்ற, அந்த ஆக்னேயாஸ்திரம் இருக்கு பாரு, அதை வந்து நீ எனக்கு கொடுத்துரு, அதுக்கு பதிலா நான் உனக்கு இத சொல்லித்தரேன் அப்படின்றான். இப்ப வந்து அர்ஜுனன் ஒத்துக்கிறான். கூடவே இந்த கந்தர்வன் என்ன பண்றான், அந்த தருமரை பார்த்து நான் வந்து இந்த தேவ கந்தர்வர்களின் வாகனமாகிய குதிரைகள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா 100 குதிரை கொடுக்குறேன், இந்த குதிரைகள் இழைத்தாலும் பலம் குறையாது, அப்பேற்பட்ட குதிரைகள் மனோவேகத்துல வந்து பறக்கக்கூடிய குதிரைகள், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றான். அதே மாதிரி இந்த விருத்ராசுரன் அவனை கொல்வதற்காக தேவேந்திரனுக்காக விஸ்வகர்மா வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு, அது வந்து அந்த விருத்ராசுரன் தலையில பட்டு 10 100 துண்டாவும் செதறி போச்சு, அதுல ஆளாளுக்கு கிடைச்ச துண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கினாங்க, அந்த வஜ்ராயுதத்தோட துண்டுகளை வந்து இன்னும் பூஜிக்கப்பட்டு வருகின்றனர். இதுல வந்து உலகத்துல பெரிய ஆயுதம் எதுவா இருந்தாலும் அதை வஜ்ராயுதம் அப்படின்னு தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஒண்ணு சொல்றார், பிராமணனுக்கு கை வஜ்ரம், சத்திரியனுக்கு ரதம் வஜ்ரம் அப்படின்றாரு, வைசியர்களுக்கு கொடை வஜ்ரம், சூத்திரர்களுக்கு அவர்களுடைய தொழில் வஜ்ரம். நல்லா கவனிக்கணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான் இங்க உறுதிப்படுகின்றது, சூத்திரம் அப்படின்னா ஒரு டெக்னிக் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா வழக்கமா நம்ம என்ன பண்றோம், மேக்ஸ்ல ஃபார்முலா அப்படின்னா அதை தான் நம்ம சூத்திரம் அப்படின்னு தமிழ்ல கத்து கொடுத்துருக்கோம், அது அப்படி இல்லை, சூத்திரம் அப்படின்னது டெக்னிக். இது வந்து மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும், இந்த சூத்திரம் அப்படின்னா அது ஃபார்முலா கிடையாது, அது வந்து ஒரு வழிமுறை இல்ல வந்து டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. ஸோ இப்ப நான் சொல்வேன் இல்லையா, இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு தொழிலை வைத்து கொண்டு அவர்கள் வந்து வாழ்க்கை நடத்துகின்றார்கள், அதைத்தான் இப்படி சொல்றோம், அதுதான் இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதாவது சூத்திரர்களுக்கு தொழில்தான் வஜ்ரம் அப்படின்னு சொல்றாரு. தொழில் அப்படின் போது எல்லா தொழிலும் தொழில்தான், டெக்னாலஜி. ஆனா இன்னைக்கு வந்து அது பல மாதிரி மாத்தி அர்த்தம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், இருந்துட்டு போட்டோம். சரி, இப்ப எதுக்கு இதை இங்க சொன்னா, ஏதாவது கருத்து சொல்லணுமன்றதுக்காக சொன்னானா அப்படின்னா, அப்படி இல்லை. இந்த சத்திரியர்களுக்கு ரதம் வஜ்ரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரதத்துக்கு முக்கியமானது என்னது, குதிரை. அதனாலத்தான் நான் வந்து கந்தர்வ லோகத்தில் பிறந்த குதிரைகள் ஒவ்வொருத்தருக்கும் 100 குதிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன், அதை நினைச்ச நேரத்துல நினைச்ச வேகத்தை எடுத்து நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கும் அப்படின்றான். இப்போ அர்ஜுனன் சொல்றான், சரிப்பா நீ வந்து என்கிட்ட பாசத்தை வச்சு கொடுக்குறியோ இல்ல வந்து அந்த உயிரை திருப்பி கொடுத்தானே, அட்லீஸ்ட் உயிரை எடுக்காம விட்டானே அப்படின்றத கொடுக்குறியோ, இப்ப வந்து என்னுடைய ஆக்னேயாஸ்திரத்தை நீ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால நான் உன்கிட்ட இருந்து இதையெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்றான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.